எப்போதும் கண்களிலே காந்தம் எப்போதும் பறைதனில் சாந்தம் அப்போதும் மகா பிரியவா காவல் தெய்வம் என்றால் மகா பிரியவா காமக்கோட்டி பீடத்தில் காஞ்சி மகான் ரூபத்தில் காற்றாய் நம் சுவாசத்தில் மகா பிரியவா கருணை கடல் என்றால் மகா பிரியவா அம்மா வளையல் மா வளையல் அக்கா மாரே அம்மா மாரே வளையல் மா வளையல் தங்கமான வளையல் பொன்னான வளையல் கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமா வளையல் மா வளையல் இந்த ஊர்ல யாருமே வளையல் வாங்க வரமாட்டாங்களே பகவான் நம்மளை இப்படி சோதிக்கிறாரே பகவானே இன்னைக்கு பொழப்பு என்ன ஆக போதோ பகவான் கிட்ட தான் இருக்குது எல்லாமே வளையல் மா வளையல் வளையல் மா வளையல் 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 மா வளையல் தங்கமான வளையல் பொன்னான வளையல் வளையல் மா வளையல் அம்மா வளையல் வாங்கிக்கமா அம்மா நீ என்னச்சும் வாங்கிக்கமா இருக்குப்பா வளையல் நல்லா இருக்குமா நாளையில இருந்து வியாபாரமே ஆகலமா வளையல் 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 தங்கமான வளையல் பகவானே ஐயா ஐயா பெரியவா உங்களை கூட்டு வர சொன்னாரு வரீங்களா மெதுவா பார்த்து வாங்க என் பின்னாடியே வாங்க வாங்க வணக்கம் சாமி உனக்கு எந்த ஊருப்பா இந்த ஊர் தான் சாமி பொண்டாட்டி குழந்தைகள்லாம் வயசான அம்மா பொஞ்சாதி வீட்டில் நாலு பசங்க இப்போ வளையல் வியாபாரம்லாம் எப்படி போகிறது ஆறு மாசமா வியாபாரம் சரியில்லை சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம் சாமி காலையில் எட்டு மணிக்கு நடையை கட்டினா ராத்திரி எட்டு மணிக்கு தான் வீடு போய் சேருவேன் இதை வேற தலையில் தூக்கிட்டு போகிறது பாரமாக இருக்குது சாமி ஒரு பக்கம் குடும்ப பாரம் மறுபக்கம் வளையல் பாரம் இன்னைக்கு இந்த வளையல் வியாபாரியோட பாரத்தை நாம் தான் சுமக்கணும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இந்த ஏழுகிட்டேருந்து எல்லா வளையலையும் மொத்தமாக வாங்கி இன்னைக்கு மடத்துக்கு வர எல்லா சுமங்கலிகளுக்கும் பொண்களுக்கும் கொடுத்தா ரொம்ப விசேஷமாச்சே இந்த ஏழுகிட்டேருந்து வாங்கி அவளுக்கு கொடுக்கறது பெரிய புண்ணியம் இந்த புண்ணியத்துக்கு அளவுகோலே கிடையாது இந்த புண்ணியம் இன்னைக்கு உனக்கு எல்லா வளையலையும் வாங்கிடுடு சரி பெரியவா
அதுலேருந்து ஒரு 10 வளையல அவர்கிட்டயே கொடுத்துரு. அப்படியே பெரியவா. வளையல் பட்டி காலியாக இருக்கக்கூடாது, வீட்டுக்கு எடுத்துன்னு போட்டோம். இன்னைக்கு இங்க சாப்பிட்டுட்டு போ. சரி சாமி. எடுத்துக்கோ, க்ஷேமமா இரு. இன்னைக்கு அவனோட தலபாரம் மனபாரம் நிச்சயம் குறைஞ்சிருக்கும் இல்லையா? பெரியபா பெரியபாதா தன்னை தேடி வர பக்தர்களுக்கெல்லாம் எதிர்பாராம எப்படியெல்லாம் உதவி பண்றார் பார்த்தேளோ. அதெல்லாம் யோசிக்கல. இன்னைக்கு பெரியபா கையால வளையல் வாங்கினுட்ட, பெரிய புண்ணியம், வாழ்க்கையில மறக்க முடியாது.